கொங்கு நாட்டு வேளாண் கால்நடை திருவிழாவானது ஐந்தாவது ஆண்டு விழாவாக ஐந்தாவது ஆண்டாக வானவராயர் ஃபவுண்டேஷன் சார்பாக சமத்தூரிலே சிறப்பான முறையில் இன்று 3 நாட்கள் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய சமத்தூர் பாராட்டுக்குரிய சங்கர் வானவராயரும் அவர்களுடைய தலைமையிலே இந்த குழுவானது சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றது. 2015 ஆண்டிலே இருந்து தொடர்ந்து இங்கு இந்த வேளாண் கண்காட்சி கால்நடை திருவிழாவானது சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாரம்பரியமிக்க கால்நடைகளை கண்காட்சி கோபூஜை வழிபாடுகள் அதன் பின்பு நம்முடைய பழமையான வேளாண் தொழிலை நாம் எல்லாம் மறந்து கொண்டிருக்கின்ற பயிர் வகைகளை எல்லாம் பல்வேறு பகுதிகளிலே இருந்து கொண்டு வந்து இங்கு அங்காடிகளாக கடைகளாக அமைத்திருக்கின்றார்கள். இது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வேளாண் பொருள்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கும் மீண்டும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இங்கு கடைகளாக அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக வானவராயர் வேளாண் கல்லூரியும் குமரகூர் வேளாண் கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் இந்த அங்காடிகளை அமைத்ததோடு அங்கு வேளாண் துறைக்கு சார்ந்த பயிர் வகைகளை எல்லாம் நம்முடைய நாட்டு பயிர் வகைகளை எல்லாம் அங்கு சிறப்பான முறையில் அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, குறைந்த தண்ணீர் மூலமாக எப்படி காய்கறிகள் எல்லாம் பயிரிட முடியும் என்கின்ற சிறந்த கண்காட்சிகளை எல்லாம் அமைத்திருப்பது எதிர்கால சந்ததிகளுக்கு வேளாண் தொழிலிலே எவ்வளவு நாட்டம் இருக்கின்றது என்பதை இங்கு வந்தபொழுது காண முடிந்தது. குறிப்பாக இளைஞரிடத்திலே வெறும் பொறியாளர்களாக மருத்துவராக செல்வதற்கு இல்லாமல் இந்த மாணவர்கள் இந்த துறை எடுத்திருப்பது இந்த எதிர்கால இந்தியாவினுடைய வேளாண் துறைக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இங்கு இப்பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் இதை வந்து பார்ப்பதோடு இதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வேளாண் தொழிலுடைய பழமையை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இங்கு இந்த அங்காடிகளை கடைகளை அமைத்திருக்கின்ற அங்காடிகளை சார்ந்தவர்களுக்கும் சிறந்த முறையில் இந்த கண்காட்சிகளை அமைத்திருக்கின்ற கல்லூரி மாணாக்கர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வானவராயர் ஃபவுண்டேஷனின் குழுவை சார்ந்த அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.